இலங்கையின் இடைக்கால பிரதமராக பதவியேற்றுள்ள அனுபவமிக்க ரணில் விக்ரமசிங்கேவின் அதிரடி நடவடிக்கைகளால் அந்நாட்டின் டாலர் இருப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதவியேற்ற நாளில் இருந்து ரணில் பல நாட்டு தூதர்கள் மற்றும் சர்வதேச நிதியமைப்பு பிரதிநிதிகளை சந்தித்து வருகிறார். ரணிலின் கடும் முயற்சியின் எதிரொலியாக இலங்கைக்கு பல நாடுகள் நிதியுதவி வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளன. நீண்ட காலத்திற்கு பின்னர் இலங்கைக்கு பெருமளவு கடனுதவியை வழங்க ஜப்பான் அரசு ஒப்புக் கொண்டுள்ளது. முதற்கட்டமாக 50 லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்க ஜப்பான் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த தொகை மேலும் அதிகரிக்கலாம். இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா 3 கோடி டாலர்களை இலங்கைக்கு வழங்க இசைவு தெரிவித்துள்ளது. நியூசிலாந்து, தாய்லாந்து அரசுகளும் அமெரிக்க டாலர்களில் கடன் வழங்க ஒப்புக் கொண்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளும் தங்கள் சார்பில் கடன்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இது தவிர ஏற்கனவே இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்ட கடன் தொகையை விட பன்மடங்கு அதிகமாக வழங்குவதாக உறுதியளித்துள்ளன. இதனால் இலங்கை மத்திய வங்கியின் கஜானா மெல்ல நிரம்பி வருவதாக கூறப்படுகிறது. கடனுதவியாக இலங்கைக்குள் வரும் கோடிக்கணக்கான அமெரிக்க டாலர்கள் எதிர்வரும் நாட்களில் அந்நாட்டின் கைகளை பலப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் சாதகமான மாற்றங்கள் புலப்பட தொடங்கியிருக்கும் நிலையில் வரும் வாரங்களில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய நிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.